முரசொலி ட்ரஸ்ட்டு அவங்க வந்து நடத்துகிறாங்க, முரசொலி பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அது சொல்லியிருக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து முறையாக வந்து பத்திரம் வச்சுருக்கோம், இது வந்து பஞ்சமிலாண்டுன்றதுக்கு எந்த ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம தரப்பில் வந்து பஞ்சமிலாண்டு சென்னையில் இருந்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது, இது வந்து அந்த இடத்துல வந்து பஞ்சமிலாண்டா இல்லையான்னு விசாரிக்கிறது வந்து எஸ்சி கமிஷனு. அவங்க வந்து பிரைம் ஆஃபீஸு இவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணட்டும், அங்கே இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் இங்கே சப்மிட் பண்ணுறாங்க அதை அங்கே சப்மிட் பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்க அதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டோம், அவங்க ஆர்டர்ஸ் போடலன்னு சொன்னாங்க. இப்போ உமன் கமிஷன் இருக்குது, நேஷனல் உமன் கமிஷன் இருக்குது. உமன் கமிஷனில் வந்து உமன் தான் கொடுக்கணும்னு கிடையாது, உமனுக்கு எதிரான அட்ராசிட்டி எங்கே நடந்தாலும் யார் வேணால் கொடுக்கலாம், அது மாதிரி அது கோர்ட்டும் ஏற்றுக்கிடுச்சு. எஸ்சிஸ் தான் கொடுக்கணும்ல. முரசொலி ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக அரசு பாரதி இருந்தார், இப்போ வந்து உதயநிதி வந்து 2022 அவர் ட்ரஸ்ட்டு மெம்பராக இருக்கும்போது 2022 தான் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, பட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு 2022. கவர்மெண்ட் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன், அப்போ போட்ட கெசட் நோட்டிஃபிகேஷனில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இப்போ இருக்கிற சென்னையிலையும் வந்து பஞ்சம் நிலங்கள் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. அவங்க அதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டோம், அவங்க ஆர்டர்ஸ் போடலன்னு சொன்னாங்க. பட் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸ் போடுங்க தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நோட்டீஸில் ஒரு டீட்டெயிலுமே கிடையாது, எந்த ஒரு சர்வே நம்பர் கிடையாது, டோர் நம்பர் கிடையாது, ஒரு வேகா இருக்குது, ஒரு டீட்டெயிலாக ஒரு நோட்டீஸ் இது கொடுக்கல. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு திவாகரன் அவர்கள், வணக்கம். முரசொலி பஞ்சமி நிலம் விவகாரம் தொடர்பாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருந்தார். இப்போ அந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு, தேசிய ஆணையமே இதை வந்து விசாரிக்கலாம் அப்படின்றத வந்தும் பதிவு பண்ணியிருக்காங்க. முதல்ல பஞ்சமி நிலம் அப்படின்னா என்னன்றத கொஞ்சம் விளக்க முடியும். பஞ்சமி நிலம்னா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 1892 அப்போதைய வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சமூக பொருளாதாரம், தலித் மக்களோட சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு சாதகமாக அவங்க லேண்ட்லெஸ் புவர்ஸ், அவங்களுக்கு நிலம் விளை நிலங்கள்லாம் இல்லை, அவங்க மறுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையை தொடர்ந்து அவங்களுக்கு அந்த சட்டம் ஏற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா 12 லட்சம் ஏக்கர் லேண்ட் வந்து ஒதுக்கப்பட்டது தலித் மக்களுக்காக. அந்த நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி நிலம்னு சொல்கிறாங்க. அது டிப்ரெஸ்டு கிளாஸஸ் லேண்ட் ஆக்ட்னு எனாக்ட் பண்ணாங்க 1892. அதன்படி பார்த்தீங்கன்னா 12 லேக் ஏக்கர்ஸ் வந்து தலித் மக்கள் கொடுத்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அந்த தலித் மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அந்த லேண்டை வந்து விற்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து விற்கணும்னு சொன்னால் கூட அது தலித் மக்களுக்கு தான் விற்கணும், நான் தலித்துக்கு அது விற்க முடியாது. அதுதான் பஞ்சமி லேண்டோட நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் வந்து நிறைய பஞ்சமி லேண்ட் இருக்குது. அந்த காலத்தில் நுங்கம்பாக்கம் வில்லேஜெல்லாம் பஞ்சமி லேண்டு கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, அந்த மாதிரி நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி பஞ்சமி லேண்ட் நிறைய இருக்குது. பட் காலப்போக்கில் அந்த நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஏலியனேட் ஆகி அது வந்து நான் தலித்துக்கிட்டையும் அந்த லேண்ட் இருக்குது. அதை வந்து இப்போ அதை மீட்பதற்கு ஒரு போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க, அது சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சென்னை ஹைகோர்ட்ல திமுக தரப்புல ஒரு வாதம் வச்சிருக்காங்க, சென்னையில வந்து பஞ்சமி நிலம் அப்படின்ற ஒரு இதே கிடையாது அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன் வச்சிருக்காங்க. இல்ல அந்த வாதம் வைக்கப்பட்டது, ஆனா சென்னையில பஞ்சமி நிலம் இருக்கு, அது கவர்மெண்ட் கெசட்லயே வந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க, அதுக்கு நுங்கம்பாக்கம் வில்லேஜ் எல்லாம் இருக்கு அதுல. அதனால அவங்க சொல்ற வாதம் வந்து தவறு. அவங்க கொடுத்த கவர்மெண்ட் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன், அப்போ போட்ட கெசட் நோட்டிஃபிகேஷனில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இப்போ இருக்கிற சென்னையிலையும் வந்து பஞ்சமி நிலங்கள் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது, அது மறுப்பதற்கு இல்லை. அது கோர்ட்லேயும் அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது கோர்ட்லேயும் வாதத்துலேயும் வந்து பஞ்சமி நிலம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைனர் தரப்பு ஆஜரான வக்கீல் வந்து சொல்லியிருக்கார், சீனியர் வக்கீல் சொல்லியிருக்கார். இல்லை, இதை உங்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வந்து இந்த முரசொலி தொடர்பாக என்ன மாதிரியான வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது? இல்லை, முரசொலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது சேலஞ்ச் பண்ணதே அவங்க ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் சொல்லுவாங்க, தடை உத்தரவு. அதாவது இந்த ரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நோட்டீஸ், எஸ்சி கமிஷன் வந்து இதை விசாரிக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து பவர்ஸ் கிடையாது, அவங்க வந்து லேண்ட் டைட்டிலு, லேண்டோட டைட்டிலை பற்றி விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அவங்க அதிகாரத்தை மீறி இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்களோட வாதமாக இருந்தது. ஆனால் வந்து அவங்க வாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வலு சேர்க்குற மாதிரி அவங்க சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் கோர்ட் என்ன கருதுதுன்னா,
இப்போ நம்ம எஸ்சி கமிஷன் சார்பாக வந்து வாதாடின வக்கீல், மூத்த வக்கீல் திரு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள், அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து ஆர்டிகிள் 338 அரசியலமைப்பு சட்டம் 338 கீழே வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் எஸ்சி வந்து அமைக்கப்பட்டது. அந்த கமிஷனோட பவர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க. அந்த அதை பேஸ் பண்ணி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்னு ஒன்று இருக்குது, விதிகள் உருவாக்கப்பட்டு அந்த எஸ்சி கமிஷன் விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ, அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ விதிகளுக்கு உட்பட்டு தான் இதை நாங்கள் விசாரிக்கிறோம். நாங்கள் வந்து இது அதனால் வந்து இந்த ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷனை டிஸ்மிஸ் பண்ணோம்னு சொல்லி நாங்கள் இங்கே வாதம் வச்சோம். கோர்ட்டு அதை ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்சி கமிஷனுக்கு பவர்ஸ் இருக்குது, தே கேன் ஹோல்ட் அன் என்கொயரி கிவிங் ஃப்ரெஷ் நோட்டீஸ் கொடுத்துட்டு, ஃப்ரெஷ் நோட்டீஸு யார் யார் கன்சர்ன் பார்ட்டிஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு சஃபிஷியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு ஹியர் பண்ணி ஆர்டர்ஸ் போடலான்னு சொல்லி கோர்ட் இன்றைக்கி தெளிவுபடுத்தியிருக்கு. முரசொலி போட்ட வழக்கர் இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இல்லை, அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, இந்த நிலம் வந்து 1974 பிரிட்டிஷ்காரர்கள் அந்த நிறுவனத்தை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க இல்லை, அவங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிலம் சம்மந்தமாக முரசொலி ட்ரஸ்ட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட்டு ரெண்டு பேருமே அவங்க ஒன்று தான். அவங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1974 டாக்குமெண்ட்டை இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ முரசொலி ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாங்கியிருக்காங்க இல்லையா, அஞ்சுகம் பதிப்பகம் எல்லாம் இவங்களோட இது தான். அஞ்சுகம் பதிப்பகம் கிட்டேருந்து இவங்க வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு இவங்க இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வாதம் வைக்கப்பட்டது, இவங்க வந்து டெனண்ட்டு அதனால் இவங்க வந்து வர ஃபைல் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி பதிப்பகமும் திமுகவை சார்ந்த ஒரு ஆமாம் அவங்க பதிப்பகம் தான். அதன் சார்பாக வந்து இப்போ முரசொலி மாறன் இருந்தார், அவர் தான் வாங்கியிருந்தார் அந்த இடத்த. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முரசொலி அந்த அஞ்சுகம் பதிப்பகம் அவங்ககிட்ட இருந்து இவங்க வந்து லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு முரசொலி ட்ரஸ்ட்டு அவங்க வந்து நடத்துகிறாங்க, முரசொலி பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அது சொல்லியிருக்கோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து முறையாக வந்து பத்திரம் வச்சுருக்கோம், இது வந்து பஞ்சமிலாண்டுன்றதுக்கு எந்த ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம தரப்பில் வந்து பஞ்சமிலாண்டு சென்னையில் இருந்தது ப்ரூஃப் இருக்குது, இது வந்து அந்த இடத்துல வந்து பஞ்சமிலாண்டா இல்லையான்னு விசாரிக்கிறது வந்து எஸ்சி கமிஷனு. அவங்க வந்து பிரைம் ஆஃபீஸ் இவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணட்டும், அங்கே இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் இங்கே சப்மிட் பண்ணுறாங்க அதை அங்கே சப்மிட் பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்க அதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டோம் அவங்க ஆர்டர்ஸ் போடலான்னு சொன்னாங்க. பட் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த நிலம் சம்மந்தமாக ரெண்டு பேர் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க, ஒன்று தடா பெரியசாமி அவர்களும் புகார் கொடுத்துருந்தாங்க, ஒன்று பாஜக ஸ்ரீனிவாசன் அவர்களும் புகார் கொடுத்துருந்தாங்க. இதில் ஸ்ரீனிவாசன் அவர்கள் புகாரை மட்டும்தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தடா பெரியசாமி அவர்கள் புகாரை பற்றி பேசாததுக்கான காரணம் இப்போ புகார் நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டு பேரும் கொடுத்துருக்காங்க, டாக்டர் ஸ்ரீனிவாசனும் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி தடா பெரியசாமி. இதில் இன்னொன்று, ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து எஸ்சி கிடையாது, இதுக்கு அவர் கொடுக்கறதுக்கான உரிமையே இல்லைன்ற வாதத்தையும் அந்த வாதத்தை வந்து முரசொலி தரப்பில் வந்து நம்ம மூத்த வழக்கறிஞர் வில்சன் சார் வச்சார். பட் அந்த வாதம் வந்து அவர் வந்து அந்த மாதிரி எஸ்சி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு சொன்னார், அதுக்கு வந்து மறுத்து மத்திய அரசு வழக்கறிஞர் எஸ்சி கமிஷன் வழக்கறிஞர் மறுத்தார். அந்த மாதிரி எந்த சட்டத்திலையும் சொல்லலை, ஈவன் எஸ்சி தான் கொடுக்கணும்னு சொல்லலை. இஃப் இட் இஸ் அதாவது ஷெட்யூல் காஸ்டோட வெல்ஃபேர் எங்கேயாவது ரைட்ஸோ வெல்ஃபேரோ எங்கேயோ வயலேட் ஆயிருந்தாலோ அவங்களுக்கு இன்ஃப்ரிஞ்ச் ஆயிருந்தாலோ அவங்க யார் வேணால் கமிஷனுக்கு வரலாம். இப்போ உமன் கமிஷன் இருக்குது, நேஷனல் உமன் கமிஷன் இருக்குது, உமன் கமிஷனில் வந்து உமன் தான் கொடுக்கணும்னு கிடையாது, உமனுக்கு எதிரான அட்ராசிட்டி எங்கே நடந்தாலும் யார் வேணால் கொடுக்கலாம். அது மாதிரி அது கோர்ட்டும் ஏற்றுக்கிடுச்சு, எஸ்சிஸ் தான் கொடுக்கணும்ல. அதே நேரத்தில் இவங்க வாதம் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரொஃபஸர் தரப்பில் ஆஜரான வக்கீல் வந்து இவன்தோ வந்து அவர் நான் எஸ்சியாக இருந்தால் கூட இன்னொரு தடா பெரியசாமி அவரும் வந்து கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட், அவர் எஸ்சி அவர் கொடுத்துருக்காரு, அவரோட கம்ப்ளைண்ட்டும் வந்து போயிருக்கு, அதில் வந்து நோட்டீஸ் வந்து இவங்களுக்கு இவரோட கம்ப்ளைண்ட்டில் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். பட் தடா பெரியசாமி கம்ப்ளைண்ட்டும் அங்கே இருக்குது, அவரும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்க தரப்பில் சொன்னாங்க. அதனால் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் வேணால் கொடுக்கலாம், எஸ்சி தான் கொடுக்கணுன்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தியாச்சு. இல்லை, இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, புதுசாக வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ற வாதங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது அதாவது ஆல்ரெடி என்னென்னா நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளைண்ட் ப்ரொஃபஸர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, தடா பெரியசாமி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அவருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அவர் எஸ்சி அந்த ஒரு எதனால் இந்த நோட்டீஸை வந்து புதுசாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து நீதிமன்றம் அதாவது நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நோட்டீஸில் ஒரு டீட்டெயிலுமே கிடையாது, எந்த ஒரு சர்வே நம்பர் கிடையாது, டோர் நம்பர் கிடையாது, ஒரு ஒரு வேகா இருக்குது,
டீட்டெயிலாக ஒரு நோட்டீஸ் இது கொடுக்கல, கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி இவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்ததுனால அவர் வந்து மத்திய அமைச்சர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து இப்போ மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாம். அப்போ எஸ்சிஎஸ்டியோட வைஸ் சேர்மனாக இருந்தார். அப்போ வந்து என்னென்னா அவருக்கு வந்து அவர் வந்து பயாஸ்டர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்சியில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பயாஸ்டாக பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுங்கள், இஷ்யூ பண்ணிவிட்டு கன்சர்ன் பார்ட்டிஸ்க்கெலாம் இஷ்யூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நேரம் கொடுத்து அவங்க விசாரித்து அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பரிசீலனை பண்ணி அங்கே எஸ்சி கமிஷனோட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் போடுங்க. ரெண்டாவது வந்து ஆர்டர்ஸில் நாங்கள் சொல்லியிருக்கிற ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் நிலம் சம்பந்தமாக அந்த ஃபேக்சுவல் ஆஸ்பெக்டை வந்து இட் ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஆர்டர் போடுங்க. அன் இன்ஃப்ளூயன்ஸ் பை தி அந்த ஆர்டர் வந்து யூ ஹேவ் டு பாஸ் வந்து ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த முழு உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். இல்லை, இதில் குறிப்பாக பாஜக தரப்பினர் வந்து என்ன கேட்குறாங்கன்னாக்க, மூலப்பத்திரத்தை கொடுத்தா இந்த விவகாரமே முற்றிலுமாக முடிஞ்சிடும், அதையே திமுக கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க கேட்குறாங்க. மூலப்பத்திரம் நீதிமன்றத்தில் ஏதாவது தாக்கல் பண்ணியிருக்காங்களா முரசொலி தரப்பில்? அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின பத்திரம், அதுக்கப்புறம் சேல் டீடு, அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் டீடு, அந்த ரெண்டு பத்திரம் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தைய ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க பதிவேடு, அரசாங்க ஆவணங்கள் வந்து அரசாங்கம் தான், அரசாங்கத்தோட அவங்களோட வசம்தான் இருக்கும். கவர்மெண்ட்டு தான் இதில் வந்து தெளிவுபடுத்தி அவங்க தான் வந்து ஆணையத்தில் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட உரிய பதிவேடுகள், வருவாய் பதிவேடு முந்தைய, அதாவது நான் சொல்கிறதுனா 1900 முன்னாடி உள்ள பதிவேடு வந்து அவங்க தான் கொடுக்கணும். 100 வருடத்துக்கு மேலே ஆகுது. அதனால் வந்து பஞ்சம் நிலமான இத்தனை வருஷம் ஆனதுனால அந்த பஞ்சம் நிலம் வந்து மாறி போயிருக்கலாம். ஆனால் வந்து அந்த பழைய கையை வரல, அது வருவாய் கையேடு வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். கவர்மெண்ட்டு தான் இதை தெளிவுபடுத்தணும். இதில் இல்லை, மூலப்பத்திரம் அப்படின்னா என்னன்றது பலருக்கு தெரியாமல் இருக்காது. மூலப்பத்திரம்னா என்ன அது? இல்லை, ஒரிஜினல் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பத்திரம் சொல்கிறோம் இல்லையா, லேண்டு இருக்குது. அந்த லேண்டு ஃபஸ்ட்டு ஒரு வந்து ஒன்று ஒருத்தர் அனுபவ பாத்தியத்தில் இருப்பாங்க. அனுபவ பாத்தியத்திலேருந்து அவங்களுக்கு வந்து பட்டா வாங்கி அவங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு லேண்டை, இல்லைன்னா அந்த லேண்டு யார்கிட்டே வாங்கிக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அந்த லேண்டுக்குன்னு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஓனர் இருப்பார் இல்லையா. அந்த மூலம் எங்கே ஆரிஜின் ஆச்சு, அந்த லேண்டு டைட்டில் எங்கே ஆரிஜின் ஆச்சோ அந்த மூலம், அந்த மூல பத்திரன்றது ஃபஸ்ட்டு பத்திரம் அது. அந்த பத்திரத்தில் தான் உங்களுக்கு வந்து என்ன எதுக்காக இப்போ வந்து எஸ்சி பீப்புள்ஸ்க்கு வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் பீப்புளுக்கு வந்து ஒப்படைப்பு செஞ்சுருப்பாங்க, எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அசைன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அசைன் பண்ணியிருந்தா அசைன் பண்ணியிருக்கிறதுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்டு. அந்த அசைன் ஆர்டர்ஸில் வந்து கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த லேண்டு வந்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு விற்கக்கூடாது, அப்படி விற்றாலும் யாருக்கு விற்கணுன்றதுல அந்த அசைனில் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுதான் மூலப்பத்திரம். ஓகே, இப்போ வித் ரிகார்ட் டு வந்து டிசி லேண்டு பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி மற்ற லேண்டு ரேத்வாரி லேண்டுனா அதுக்கு மூலப்பத்திரம் இருக்கும். ஃபஸ்ட்டு பத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி ஆரிஜின் ஆச்சு அந்த பத்திரம், அதை வந்து இவங்க ஆக்சுவலாக இவங்க 74 பத்திரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பத்திரங்கள் வந்து எப்படி இவங்களுக்கு வந்தது அந்த மாதிரி வாங்கினாங்க அப்படின்றது. ஆமாம், ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி ஏதோ பேர் சொல்லியிருக்காங்க நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு எப்படி வந்தது, அந்த பழைய ஆரிஜின் வந்து கவர்மெண்ட்டோட வருவாய்த்துறை இதில் தான் இருக்கும். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா உடனடியாக திமுக வந்து உச்சநீதிமன்றம் போவாங்க, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற வாதத்திலலாம் போவாங்க. இப்போ இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எஸ்சி கமிஷனுக்கு அவங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு அவங்க விசாரிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது சுப்ரீம் கோர்ட் போனால் கூட இந்த ஆர்டர் வந்து செல்லுபடியாகும், இந்த ஆர்டர்லாம் அவங்க தலையிட மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு சஃபிஷியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நோட்டீஸ் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து தான் ஏற்பாடு சொல்லியிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக அவங்க அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் அவங்களோட நிலை என்னன்னு நமக்கு தெரியல. இந்த முரசொலி வழக்கு தொடர்பாக எப்போ இது முதல் முதலாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க? அதாவது இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீனிவாசன், தடா பெரியசாமி அவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 21/10/2019 எஸ்சி கமிஷனில் அதை கொடுத்துருந்தாங்க. அப்போதைய சேர்மன் துணை வைஸ் சேர்மன் முருகன் இருந்தார், டாக்டர் முருகன், அவர் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பி கிட்ட 14/11/2019 ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் தி ட்ரஸ்ட்டு அவங்க வந்து அப்பியர் ஆகணும், அப்பியர் இன் பர்சன், அவங்க அப்பியர் ஆகி அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குது அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் நோட்டீஸ் வந்து 13/12/2019 அப்பியர் ஆகலாம், ரெண்டாவது நோட்டீஸும் கொடுத்தாங்க. அப்போவும் இவங்க அப்பியர் ஆகலை.
அதனால தான் வந்து இப்போது அந்த அதுக்கு அந்த நோட்டீஸ்க்கு சேலஞ்ச் பண்ணி அவங்க கோர்ட்டுக்கு வந்தாங்க. நோட்டீஸ் ஆக்சுவலாக நோட்டீஸை சேலஞ்ச் பண்ணவே இல்லை, அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணது ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் டைரெக்டாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு விசாரிக்க ஆணையத்துக்கு விசாரிக்கவே அவங்க வந்து பவர்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. நோட்டீஸை சேலஞ்ச் பண்ணலை, அதையும் இந்த கோர்ட் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. இவன் தோ தேவ் நாட் சேலஞ்ச் த நோட்டீசஸ் கோர்ட் ஹஸ் ஆர்டர் தட் ஃப்ரெஷ் நோட்டீஸ் ஹஸ் டு பி கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்கேன், நோட்டீஸ் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணாடி நாங்கள் வந்து நோட்டீஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து ஹியர் பண்ணுங்கள், ஆர்டர்ஸ் போடுங்க தான் சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. கோர்ட் உத்தரவு தெளிவாக இருக்குது. இதில் வந்து ஆணையத்திற்கு உரிய ஆணையத்துக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆணையத்தோட உத்தரவில் உத்தரவு நீங்கள் சப்போஸ் இவங்க உத்தரவு இவங்களுக்கு வந்து ஆணையத்து விதிகளுக்கு உட்படாமல் இருந்ததுன்னா இவங்க தாராளமாக வந்து அப்பீல் போகலாம். இப்போதைக்கு முரசொலி போட்ட வழக்கு ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இல்லை ஒரு ஆணையம் வந்து இப்போ ஒரு சம்மன் கொடுக்குறாங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கனாக்க அதுக்கு இவங்க மறுப்பு தெரிவிப்பாங்களா, இல்லை அவங்க இமீடியட்டாக ஆஜராகணுமா, அதுக்கான கால அவகாசம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை ஆணையம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது பதில் கொடுக்கலாம், நாங்கள் இன்றைக்கி இன்னொரு நாள் ஆஜராகணும்னு சொல்லலாம். இல்லைனா அந்த அவங்க அந்த நோட்டீஸில் வந்து கொடுத்த ஆஜராகாமல் கோர்ட்டுக்கு டைரெக்டாக வந்து ஸ்டே வாங்கினதுனால ஆணையம் வந்து அந்த விசாரணையை அதோடு நிறுத்திக்கிச்சு. அதில் வந்து மேல் நடவடிக்கை எதுக்கும் எடுக்கலை. ஆணையம் அப்புறம் அந்த கோர்ட்டில் இந்த கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமாக பெண்டிங்கில் இருந்தது, 2020 இருந்தது. இன்றைய தினம் வந்து அதுக்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எல்லா வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வரும்போது வில்சன் அவர்கள் வந்து ஒரு வாதத்தை வைக்கிறாரு. என்னன்னாக்க இவங்க பாஜக தரப்பினர் வந்து ஒரு லெட்டர் பேடில் வந்து புகாரை கொடுக்குறாங்க, இது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு வந்து இந்த வழக்கு வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. மணிப்பூரில் எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது அதெல்லாம் பார்க்காம இந்த முரசொலியை வந்து கையில் எடுத்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்சி நேஷனல் எஸ்சி கமிஷன், மணிப்பூரில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதிவாசி ட்ரைப்ஸ், அது தனி கமிஷன் இருக்குது, அது அதுக்கு அந்த தனி கமிஷனு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வேணால் கொடுக்கும், கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கொடுக்கறது லெட்டர் பேடில் கொடுத்தாலும் சரி ஒயிட் பேப்பரில் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் உள்ள ஃபேக்ட்ஸ் தான் பார்க்கணும், அதில் உள்ள உண்மைத்தன்மை தான் பார்க்கணும். அது கம்ப்ளைண்ட் வந்து சாதாரண ஒரு லெட்டர் பே ஒரு ஒரு ஒயிட் பேப்பரில் கூட கொடுக்கலாம், யார் வேணால் கொடுக்கலாம். லெட்டர் பேடில் கொடுத்தா அவங்க என்ன அவங்க டிஸ்க்ளோஸ் தானே பண்ணியிருக்காங்க, அவங்க ஐடென்டிட்டி என்னன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் ஒயிட் பேப்பரில் இவங்க யாரோ ஒரு ஸ்ரீனிவாசன் கொடுக்கலையே, அவர் அவர் நான் பிஜேபியில் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வெளிப்படையாக சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆணையம் வந்து நீங்கள் கட்சி ரீதியாக கொடுக்கறதுனால நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கம்ப்ளைண்ட்டோட உண்மைத்தன்மை கம்ப்ளைண்ட்டை வந்து தீர விசாரித்து அவங்க முடிவெடுக்கணும். இப்பட்டால் வந்து எஸ்சிஸோட ரைட்ஸ் எதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்து அவங்க ரைட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஆணையம் வந்து ஒரு உரிய உத்தரவு பிறப்பிக்கணும். அதில் கம்ப்ளைண்ட் வந்து இப்படி கொடுத்துருக்காங்கலாம் எந்த லெட்டர் பேடில் கொடுத்தாலும் சரி எதில் கொடுத்தாலும் ஆணையம் விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. சார், நீங்கள் முதல்ல பேசும்போது சொன்னீங்க அஞ்சுகம் பதிப்பகத்திலிருந்து இந்த முரசொலி நிறுவனம் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றத பதிவு பண்ணி, இப்போ அந்த முரசொலி நிறுவனம் யார் பேரில் இருக்குது? இல்லை முரசொலி நிறுவனம் முரசொலி ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக அரசு பாரதி இருந்தார், இப்போ வந்து உதயநிதி வந்து 2022 அவர் ட்ரஸ்ட் மெம்பராக இருக்கும்போது 2022 தான் இது டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, பட்டாவும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு 2022. இப்போ இந்த வழக்கு சம்பந்தமாக உதயநிதி ஆஜராகணுமா? இல்லை இல்லை ஆக்சுவலாக உதயநிதி வந்து அந்த ட்ரஸ்ட்லேருந்து இப்போ வந்து அந்த அமைச்சரான பிறகு அந்த ட்ரஸ்ட்லேருந்து விலகிட்டார்னு சொன்னாங்க. அதனால் இப்போ அவர் இப்போ யார் ட்ரஸ்ட்டில் இருக்காங்களோ ட்ரஸ்ட் மெம்பர் யாரோ இப்போ ப்ரெசன்ட் மெம்பர் யாரோ அவங்க தான் ஆஜராகணும்.